வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் லலிதா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம லலிதாஸ் கிச்சன் தமிழில் என்ன பண்ண போகிறோம்னா, சேப்பங்கிழங்குங்க. சேப்பங்கிழங்கு வந்து ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். சேப்பங்கிழங்கு என்னென்னா, ரோஸ்ட்டு தோசைக்கல்லில் வச்சு அப்படி ரோஸ்ட் பண்ணி தான் எனக்கு பழக்கம். இன்றைக்கி வந்து டீப் ஃப்ரை பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிருக்கேன். இதை வந்து என்னென்னா, ஒரு 10 நிமிஷம் அவிய போடணும். குக்கரில் வச்சோம்னா ரொம்ப குழகுழன்னு ஆயிரும், குக்கரில் வைக்காதீங்க. இதை என்ன செய்யுங்க, ஒரு 10 நிமிஷம் நீங்கள் பேனில் வச்சு அவிய போட்டுட்டு எடுத்தோம்னா தொலிலாம் உரிச்சிடலாம். இப்போ நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கேன். இதை அவிச்சு ரெண்டு ரெண்டாக நறுக்கியாச்சு, கேட்டிங்களா? ரெண்டு ரெண்டாக நான் நறுக்கி இந்த பவுலில் போட்டுடுறேன். ஏன் இதை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன டிப்ஸு. ஒரு காரியம் நம்ம செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், சிலர் என்ன செய்வாங்க, சிலர் நானே சில சமயத்தில் இதை கொஞ்சமாக வாங்கிட்டு 1/2 கிலோ வாங்கிட்டு இப்படி வட்ட வட்டமாக நறுக்கி மசால் தடவி பொரிச்சிட்டு இருப்பேன். அது எல்லாருக்கும் ரொம்ப ஆசையாக இருக்கும், தயிர் சாதம் வச்சு இதை சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும், பட் காணாது. அதனால் ஒரு வாரத்துக்கு 1 கையோ மாதத்துக்கு 1 கையோ எடுக்கும்போது தாராளமாக 1 கிலோவோ 1.5 கிலோவோ குடும்பத்துக்கு ஏற்றாப்பில் வச்சு நல்லா செஞ்சு சாப்பிடலாம். சரியா, இதை இப்படி போட்டுட்டு இதில் நான் என்னென்ன மசாலாம் போடுறேன்னு பாருங்கள். இதில் உரித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. சரியா, தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. காஷ்மீரி சில்லி தான் நான் எடுத்திருக்கேன், குழந்தைகள் இருக்கிறதுனால காஷ்மீரி சில்லி, மஞ்சப்பொடி, கார்ன்ஃப்ளவர். இதை என்ன செய்கிறோம் அப்படின்னா, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இதை நல்லா விரைவி வச்சுக்கிடுவோம், கேட்டிங்களா? இதை விரைவி வச்சிடலாம். நல்லா விரைவியாச்சு, ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. இது வந்து இது மேரினேட் ஆகட்டும். கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம்னா தான் அந்த உப்பு உரப்பு எல்லாமே இதில் மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சிடலாம். ஈஸியாக ஒரு சமையல் இது, தயிர் சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நாங்கள் இன்றைக்கி வந்து பருப்பு குழம்பு வச்சு இது வந்து பொரிக்க போகிறேன். சரியா, 10 மினிட்ஸ் ஆகிட்டு இப்போ மேரினேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன செஞ்சுருவோம், ஃப்ரை பண்ணிடலாம். சரியா, ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெயை ஊற்றி வச்சுருக்கேன். அதை வந்து மிதமான சூட்டில் நம்ம பொரித்து எடுக்கலாம். இப்படி பொரித்து எடுத்துடலாம். நான் வந்து இவ்வளோ நாள் ரோஸ்ட்டு தான் பண்ணுவேன், இன்றைக்கி தான் பொரிக்கேன். ஒரிஜினலான கடலெண்ணெய் இது, நல்லெண்ணெய் மாதிரி பொங்குது பார்த்தீங்களா. சிம்மில் வச்சுக்கோங்க, என்ன ஆஃபில் வச்சுக்கோங்க, ஆஃபில் வச்சுட்டு செய்யுங்க. ஃபுல்லாக வச்சுட்டா 1 நிமிஷத்தில் கருகிடும், பட் வெந்து தான் இருக்குது, நம்ம வேக வச்சுருக்கோம். எண்ணெயை பார்த்தீங்களா, இது காரம் உங்களுக்கு ஏற்றாப்பில் போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் பிள்ளைங்க இருக்கிறதுனால பிள்ளைங்க எங்கள் பிள்ளைங்களும் காரமே சேர்க்க மாட்டாங்க. பெரிய பையன்தான், பெரிய பையன் ஒரு பிள்ளைக்கு தகப்பேன், இன்னொரு பையன் 2 பிள்ளைக்கு தகப்பேன், அவங்களும் இப்படி தான் காரமே சேர்க்க மாட்டாங்க. அதனால் நான் கொஞ்சமாக இது தான் போட்டிருக்கேன். புரிஞ்சிருச்சு. இன்றைக்கி நான் டீப் ஃப்ரை பண்ணி பார்ப்போம். அது அதில் வச்சு மீன் பொரிப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி செஞ்சோம்னா தோசைக்கல்லில் வச்சு தவா ஃப்ரை இருக்குது பார்த்தீங்களா, தவா வச்சு அதில் பொரிப்போம்ல, அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால தான் இதில் பண்ணி பார்ப்போன்னு. இதை நீங்கள் வந்து மீடியம் வைங்க, ஏன்னா நான் ஆஃப்னு சொன்னேன்னா என்னென்னு தெரில, மீடியமில் வச்சுட்டு பொரிங்க, சூப்பராக இருக்கும், தயிர் சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்களா, சூப்பராக பொரிச்சாச்சு, ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் பருப்பு குழம்பு வச்சு இந்த இதை வச்சு தான் சாப்பிட போகிறோம். இந்த மிளகாவை கடிச்சிக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், உரைச்சிருச்சுன்னா அவ்வளோதான். ஏன்னா இதில் நான் வந்து காஷ்மீரி சில்லி மட்டும்தான் போட்டிருக்கேன் பிள்ளைங்க சாப்பிட்ணுன்ட்டு. நீங்கள் மிளகாவும் கடிச்சு சோறு வச்சு தயிர் சாதம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய நிறைய வீடியோஸ் போடுவேன், அப்லோட் பண்ணுவேன். நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், தவறாமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இது சேப்பங்கிழங்கு டீப் ஃப்ரை ரோஸ்ட். நன்றி, வணக்கம்.